ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ரோட் நாவக்கரை போஸ்ட் கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்க. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தாங்க. இந்த காலேஜ் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ, அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, ஏ கிரெடிட்டட் பை நாக் வித் ஏ கிரேடு என்பிஏ ஆலயம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து ஸ்ரீனிவாசன் சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமாக ரன் ஆகிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்னு டிசிப்ளின் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்ப்போங்க. பிஇயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ ஆஃபர் பண்ணுறாங்க, எம்சிஏ ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க, சேஞ்சஸ் இருக்குங்க ஃபீஸில். பிடெக் பார்த்திங்கன்னா 85,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 45% மார்க் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும். பிஏக்கு 55,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 45% மார்க் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும். எம்பிஏக்கு 24,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க். பிஇ லேட்டரலுக்கு 55,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ வித் 40% மார்க். பிடெக் லேட்டரலுக்கு 85,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ வித் 40% மார்க். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் புக், ஆன்லைன் புக்ஸ், பிரிண்ட் ஜேர்னல்ஸ், ஆன்லைன் ஜேர்னல்ஸு, வால்யூம் ஜேர்னல்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லைப்ரரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி இந்த லைப்ரரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜிம்னாஷியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெல் எக்யூப்டான பவர் ஜிம் தாங்க வச்சுருக்காங்க. ஹைட்ராலிக் ஜிம்மும் இருக்கான், லேட்டஸ்ட்டு மல்டிப்புள் மிஷின்ஸோடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட் கிட்ட ஜிம்மில் இருந்து பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஹெல்த் சென்டர் கூட இருக்காங்க, யாருக்காவது உடம்பு முடியல, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் டாக்டர் இருக்காங்களாம் கேம்பஸ்குள்ளேயே. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி. கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய டைனிங் ஹால் இருக்கான், கிச்சன், ஐஸ்கிரீம் பார்லர், ஸ்டேஷ்னரிஸ் இது எல்லாமே இருக்காங்க. வேறு ஃபெசிலிட்டிஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் கேன்டீனில் 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் அ டைமில் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படி தான் இருக்கான். அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனும் தனித்தனியாக தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேக்கேஜ் தராங்க, யாரெல்லாம் இதில் வந்து இன்டர்வியூக்கு போகலாம் அப்படிங்கிறது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க பண்ணிட்டு வராங்க. பிஇ பிடெக் பார்த்திங்கன்னா ஜேஇஇ மெயின் டிஎன்இஏ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஏக்கு கேட் டான்செட் எழுதுகிற மாதிரி இருக்கும், எம்பிஏக்கு மேட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், எம்சிஏக்கு டான்செட் எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணினீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 20,000 வரைக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும், ஏதாவது காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. உங்களுக்கான டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.